புதுசாக எனக்கு நிறையா பண்ணணும்னு ஆசை. ஆனால் இது வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த கிராமிய கலைகள் மட்டும்தான். ஃபஸ்ட் டைம் கரகாட்டம் பண்ணி போஸ்ட் பண்ணேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 400K வியூஸ் வரையும் போச்சு. எனது பெயர் வந்து பரமசிங்கர் பையா. எனக்கு வயசு இப்போ 31. நான் இந்தியாவில் இருக்கிற விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கிற பெரியநேஸ்வரர் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் சிங்கப்பூரில் வந்து இப்போ 6 முடிஞ்சு 7 போயிட்டுருக்கு. நான் இங்கே வந்து கட்டுமானத்துறையில் ஊழியராக இருக்கேன். நான் காலேஜில் வந்து பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் படித்தேன். ஊரில் இருக்கும்போது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். ஆனால் அங்கே அந்த சேலரியை வாங்கி என் ஃபேமிலி ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது. சரி, நம்ம ஃபேமிலியை செட்டில் அக்கா கல்யாணம் பண்ணின அந்த ஒரு கடன், தங்கச்சி கல்யாணம் பண்ண கடன், சரி இதெல்லாம் நம்ம சரி கட்டணும்னா வெளிநாடு போயிட்டு ஓரளவுக்கு சம்பாரிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த ஊர் ஞாபகம் அப்படின்னா நான் இங்கே முதல்ல சூஸ் பண்ணுற இடம் தேக்கா. ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல், அந்த அந்த புடவை கட்டிட்டு பொண்ணுங்க நம்ம ஊருக்காரங்க வருவாங்க, எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க ஒன்றா. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அக்கா தங்கச்சி நம்ம சொந்தக்காரங்களாம் அந்த உறவுலாம் கிடச்சிருச்சுன்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சாப்பாட்டு கடையிலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வந்து ஒரு கடையில் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கடையில் சாப்பிட்டா எங்கள் ஊரில் சாப்பிட்ட ஞாபகம் அப்படியே வரும். இந்தியாவில் அப்பா அம்மா ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி. அண்ணன் நல்லா இருக்கணும் அவ்வளோதாங்க சார். இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, போயிட்டு 6 ஆகுது, போயிட்டு வந்திருக்காரு. போன பொங்கலுக்கு வந்தாரு, பொங்கலுக்கு வந்துட்டு அப்புறம் என் கல்யாணத்துக்கு வந்தாரு. கல்யாணத்துக்கு வந்துட்டு போனதான் இன்னும் வரல. ஒரு குழந்தை பிறந்து கூட வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு அவருக்கு. ரொம்ப கஷ்டம், ஃபேமிலி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான். அக்காவுக்கு தங்கச்சி எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாய கூலி. யாண்டி வெடுக்குன்னு பேசாது, நல்ல குணம். யாரையும் சண்டை சாடினு இதுவரைக்கும் அது அது பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 8 ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க எனக்கு. அப்பா பொங்கல் அப்பா பார்த்தா குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்றேன். சம்டைம் சண்டே ஈவினிங் சந்தோஷமா இருக்கிறப்ப அவங்களே சொல்லுவாங்க, ஏதாவது பாட்டு பாடுறா அப்படிம்பாங்க. கண்ணூர் அங்கு நேரம் எல்லாம் கண்மணியே ஓ கனவா, கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஓ நினைவா, நாள் கண்டால் முன்னாலே வந்தா பதினஞ்சு பேர் தங்கியிருக்க ரூமில் சிரிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம், அழும்போது தனியாக தான் நல்லா ஓடும். வெளிநாட்டு வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புனா இதுதான். கூட பழங்கினவங்க நம்மளை வளர்த்தவங்க பெற்றவங்க கூட நம்மளால் கடைசியில் பார்க்க முடியாத நிலைமை. இங்கே வந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க, ஆனால் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. நான் ரெண்டு பேரும் மூத்த நல்லா பார்க்க முடியும். ஃப்ரெண்டு லீவ் போட்டு இங்கே வந்துட்டான், ஃபுல்லாக என் கூடவே இருந்துட்டு சாயங்காலம் தான் அடக்கம் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் போனேன். ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. என் குடும்பத்தை மிஸ் பண்ணுறப்ப பொண்ணு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் ஒய்ஃப் எடுத்து அனுப்புவாங்க, அதை அடிக்கடி பார்த்துட்ருப்பேன். இல்லை அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவேன். அவங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம்,
நாலு பேர் நாலு திசையில் இருக்கும். முதல்ல மூணு பேர் தான் இருந்தோம், அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாலு பேர் ஆயிட்டோன்றது நாலு பேருமே ஒரு ஒரு திசையில் இருக்கிறோம் அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? ரெண்டாவது குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிறந்த ரெண்டு வருஷம் அது ரெண்டாவது வந்து என்னமே பார்க்க முடியல. 2018 ஜனவரி மாதம் வந்துட்டு அப்புறம் திருப்பி பிப்ரவரி மாதம் போயிட்டாங்க. அப்போ நான் கன்சீவாக இருந்தேன் குழந்தை ஒரு ரெண்டு மாதம் கரு அப்போதான். அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. பிளான் பண்ணியிருந்தேன் ஆகஸ்ட்டில் போகலான்னு, அதுக்குள்ளே லாக்டவுன் வந்து அதனால் எதுவும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன், என்னுடைய கடன் எதுக்கு ஏதுன்னு சொல்லிவிட்டு என்ன இருக்கோ அதை நான் அடைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. மேக்ஸிமம் 7 இயர் ஆகிடுச்சு. நவம்பர் 1 ரெண்டாவது குழந்தைக்கு பர்த்டே. இன்னும் எந்த வருஷமும் என்னால் போக முடியாதுங்கிறத நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் மூத்த பொண்ணு என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நவம்பர் மாதம் பாப்பா பர்த்டே வருது, நவம்பர் மாதம் வந்து நவம்பர் மாதம் வரல அவங்கள்ட்ட பேச மாட்டேன். நீ ஏன் பர்த்டே ஒரு நாள் பரவாயில்ல பாப்பா பர்த்டேக்கு நீ வந்தே ஆகணும் அப்படிங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டம். ஏன்னா நம்ம பாப்பா பிறந்த 2 வருஷம் ஆகிடுச்சுன்னு நம்ம பார்க்கலையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதான் ஒரு பிளான் பண்ணேன், சரி நண்பர்களை வச்சு நம்ம வந்து வீட்டில் தெரியாமல் கொஞ்சம் த்ரில்லிங்காக கொஞ்சம் சஸ்பென்ஸாக பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிட்டு நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் பர்த்டே அன்றைக்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பாப்பாவுக்கு ட்ரெஸ், வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி சேர்ந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. தோரணெல்லாம் கட்டி சமைச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து கருணாநிதிக்கும் இளையராஜாக்கு நான் வந்து ரொம்ப கடமை பட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக நின்று எனக்கு எனக்காக பண்ணியிருக்காங்க. சிறு வயதுலேருந்தே நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். 1வதுலேருந்து கிட்டத்தட்ட 10th வரையும் எனக்கு என்னோட படித்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு சிங்கப்பூர் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை பார்க்குறாரு. போட்டோல இருக்கிறது யாரு? அப்பாவா? அப்பாமா. எத்தனை பேர் பக்கத்துல இருந்தாலும் ஹஸ்பண்ட்னு ஒருத்தவங்க கூட இருந்தே ஆகணும். யாருக்குமே அந்த ஒரு இது இருக்க கூடாது. நெக்ஸ்ட் நவம்பர்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்களான்றது தெரியல. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு நவம்பரும் போயிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து பாடல. பாப்பா ரொம்ப மிஸ் பண்ணேன். அதெல்லாம் அந்த வீடியோ காலில் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. ரொம்ப எந்த அளவுக்கு மிஸ் பண்ணணும் அந்த வீடியோவை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இந்த குடும்பத்தை பிரிஞ்ச கஷ்டம், மனைவி பார்க்காத கஷ்டம், குழந்தைங்களை பிரி பார்க்காத கஷ்டத்து எல்லாம் அந்த கலை, இந்த கலை தான் உதவுது எனக்கு. இந்த ஆசையோட வெளிப்பாடு தான் இப்போ வந்து இப்போ இந்த லாக்டவுன் டைம்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுது. ரொம்ப ஆசை கரகாட்டம் பண்ணணும்னு ஆசை. ஒரு மேடைகேட போட்டாங்கன்னா அம்மன் கோயிலையோ பொது விஷயத்தில் மேடைகேட போட்டாங்கன்னா அங்கே போய் தம்பி தான் ஃபஸ்ட்டு நிற்பான். பொங்கல் பண்டிகைங்கும்போது நடக்கிற அந்த அந்த மைக்கில் பெரும்பாலும் அந்த அலௌன்ஸ் பண்ணுறது ஊரில் நான் தான் பண்ணுவேன். ஊர்லேயே கருப்பையாக தான் பிள்ளை, நல்ல பிள்ளை. என்ன சொல்ல தெரியுமா, டான்ஸ்லேயோ பாட்டுலேயோ ரொம்ப ரொம்ப மேளம் கொட்டுறதுலையோ பாட்டு பாடுறதுலையோ பிள்ளை தான் கருப்பையாக தான் ரொம்ப ஃபேமஸு. வீர் அன்பு கொண்ட விவசாய பெருங்குடி மக்களை, காலை முதல் மாலை வரை மண்ணை பொண்ணாக்கி விட்டு வீட்டிலே இலைப்பாறை கொண்டு இருக்கும் உங்களுக்கு எங்களது பொங்கல் பண்டிகை என முத நாளில் இன்று இசைநாற்காலியை அடுத்து கோலப்போட்டி நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் பெயரை வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை சொல்லிக் கொடுத்து பண்ணி கொடுத்து யாரும் பண்ணலைங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் பக்கத்து ஊரில் நடக்கிறதுனாக்க இவன் போயிடுறான், அதை பார்க்குறான். பார்த்துட்டு அதே போல் நம்ம கிராமத்தில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த ஃபங்க்ஷனில் அது பயங்கரமாக பண்ணிடுறான். அப்பாட்டம் கரகாட்டம் இது மாதிரி தெருக்கூத்து இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலைகள் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் சின்ன வயசுலேருந்து இந்த டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஊரில் திருவிழா, எங்கள் ஊரில் வந்து 11 நாள் திருவிழா பண்ணுவாங்க. அதுவும் கிராமிய கலை அக்கௌண்ட் வந்து தான் இது பண்ணேன். அதை பார்த்து பார்த்தே இவருக்கு அதில் ஒரு ஈடுபாடு அதிகமாகி போச்சு. கண் சிமிட்டாமல் பார்ப்பான் அது மாதிரி அந்த அந்த மேலே மடிக்கிறது அவங்க ஆடுறது ரொம்ப பிடிச்ச கலைனா அந்த அந்த கரகாட்டத்தில் 2 மேளங்களில் ஒரே மாதிரி அடிப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த அடிக்கும்போது அது எப்படி சொல்கிறது, ஒரு பரவசம். அது அந்த சவுண்டு கேட்டாவே நம்மளுக்கே அது ஒரு ஆட தோணும்.
ஃபங்க்ஷனானா ஃபோன் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆனா காது குத்தி ஆனா ஒரு சுத்தி ஆடிட்டு வரும். அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவார். அவரை பார்க்க அவர் டான்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க, வெளியூர் இருந்து வருவாங்க பக்கத்து ஊர். இது மாதிரி நான் பயிற்சிக்கு அந்த பயிற்சிக்கு போனதில்லை, அதை அது சம்மந்தமாக எதுவுமே நான் வந்து முயற்சி எதுவும் பண்ணினதில்லை. கலை மேல உள்ள ஆர்வம் அது வந்து நான் வந்து பார்க்கும்போது எனக்கு தூண்டுச்சு, இது நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. எனக்கு இந்த கலை ஆர்வத்தில் வந்து அந்த அதுக்கான காஸ்டியூம் அது மாதிரிலாம் இன்னும் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து நம்ம லாக்டவுன் டைமில் வெளியில் போக முடியாது, வெளியில் போக முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணேன். சாப்பாட்டு பேப்பரு, அந்த ஆப்பிளுக்கு வர கவரு, இதெல்லாம் கொஞ்சம் வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். அப்படி ரூமில் இருக்கிற பொருளை பார்த்தா கர்ச்சி, குங்குமம், விபூதி, சாமி போடுற அந்த மாலை, அந்த காவி வேட்டி, சாப்பாடு எல்லாம் ரெண்டு பக்கமும் பேப்பரை கட் பண்ணி அதை அப்படியே தலையில் சொல்லணும்னா அந்த ஒரு கிரீடம் மாதிரியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கரகாட்டம் பண்ணி போஸ்ட் பண்ணேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, கிட்டத்தட்ட ஒரு 400K வியூஸ் வரையும் போயிடுச்சு. எல்லாருமே ஒரு உலகம் பூரா எல்லாம் பசங்க வான் பையனா வான் பையனான்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை வாழ்த்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமைங்க, என் பிள்ளை ஆடுறது எனக்கு ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் 10-15 வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன், கரகாட்ட வீடியோவை பெரும்பாலும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் பண்ண வீடியோவை நானே திருப்பி திருப்பி பார்ப்பேன், எனக்கு நான் தான் முதல் ரசிகன். ஒரு உண்மையான கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தான் கைத்த பல்ல. வீடு கட்டணும், ரெண்டாவது வந்து அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு என் கையால் ஒரு தங்கச்சங்கிலி வாங்கி போடணும் அம்மாவுக்கு. உலகம் எல்லாம் டெம்பிளே பார்க்கணும், அது எனக்கு ஒரு பெருமை. அப்பாவுக்கு ஒரு எக்ஸல், டிவிஎஸ் எக்ஸல் அது அப்பாவுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளை எனக்கு அப்பங்க, அந்த மாதிரி நல்லா அறிவுரை. அடுத்தது மனைவிக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்கணும். வளர்ந்தா சரி, நல்லபடியாக 4 பேர் கண்ணுக்கு முன்னாடி நல்லபடியாக இருந்தால் போதும், அது போதும் எனக்கு. அதுமாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும். அப்பா உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? இது வந்து நான் ஒரு சுமையாவோ இல்லை பாரமாவோ இதை நினைக்கல, என் கடமையாக நினைக்கிறேன். ஆனால் அந்த கடமை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது.